ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அதிக பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரே வீடியோ தான், அதாவது தெர்மல் கேமரா பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னா, எதனால் என்ன ஏதுன்னு கேட்டதுக்காது, தெர்மல் கேமரா பற்றி தமிழில் ஒரு எந்த ஒரு வீடியோவும் ஃபுல் டீட்டெயில்ஸாக எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெர்மல் கேமரா இருக்குது. இந்த தெர்மல் கேமராவோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசிபி ஷார்ட் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் நம்மகிட்ட இருக்குது. இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இது இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் பற்றி இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஏடி ஃபிஃப்டீன் அப்படிங்கிற இந்த மாடல் ஷார்ட் கேமராடைய 2 வெர்ஷன் 2 இந்த மாடல் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இப்போ ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மேலே ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது. இந்த பாலித்தீன் கவர் வந்து கட் பண்ணி நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஷார்ட் கேமராவுடைய இது ரிவ்யூ. இது தனியாக ஓரமாக வச்சிடலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டைப் சி ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாக்ஸில் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி, கீழே வந்து ஒரு எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பேக் சைடில் டைப் சி ஜாக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருங்க. இது ஆன் பண்ணி இது ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நமக்கு 5 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா போதும். 5 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு இது ஓப்பன் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், 2 கேமரா நமக்கு கொடுத்துருக்காங்க. லென்ஸு கேமரா, தெர்மல் கேமரா ஒன்று, 4 MP கேமரா ஒன்று கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பவர் ஆன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ப்ரெஸ்ஸிங் டைப் கிடையாது, இது வந்து சென்சார் டைப்பு. நம்ம லைட்டாக இது மாதிரி ஃபிங்கர் வச்சோம் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஆன் ஆகிரும். இது ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள், அதாவது நமக்கு இது 5 வோல்ட் கொடுத்துருக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் இது ஆன் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படி பண்ண முடியாது. இதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேஜெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணோம். வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் இதோட சாஃப்ட்வேர் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம இதோட ட்ரைவு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட சாஃப்ட்வேர், இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து இதோட ஒர்க், இதோட பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை அப்படின்னா, இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது இப்படியே தான் வச்சுருக்கணும். இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 28,000 வரும், 28,000 வரும் இதோட காஸ்ட்டு. இது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் பை பண்ணி வாங்கிக்கலாம். இதோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மொபைலில் பார்த்திங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லேயும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஷாட் இருக்கும். அவங்க போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஷாட் இருக்கும். அந்த ஹாஃப் ஷாட் கிரியேட் ஆகிருச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் ஷாட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, எந்த செக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட் கேமரா அதாவது தெர்மல் கேமரா வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்களால் ஃபால்ட் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா
ஹாஃப் ஷாட் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஹாஃப் ஷாட் வந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ரிமூவ் பண்ணவே முடியறதில்ல. ஏன்னா அது ரொம்ப போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீட் ஆச்சு, இல்லை ரோசன் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது செக்ஷன்லாம் ஹீட் ஆகுது, இல்லை ஏதாவது காம்போனன்ட் வந்து மெல்ட் ஆச்சு அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக வந்து ஃபால்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இது ரெண்டுமே ஆக மாட்டேங்குது அப்படி இருந்தும் நமக்கு மொபைல் வந்து ஆன் ஆகலை. ஏன்னா நம்ம பேட்டரி கனெக்டர் பாயிண்டில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த மைன்யூட்டான ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்டு பிசிபி வந்து ஹீட் ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோசன் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி அதை வந்து பவர் இன்ஜெக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு தெர்மல் கேமரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா எந்த செக்ஷனில் நமக்கு ஹீட் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீல்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீல்டு எல்லாமே வந்து போர்டில் பிசிபி போர்டில் இருக்க சீல்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எந்த செக்ஷனில் ஷார்ட் இருக்குது என்ன எது அப்படிங்கிறது இது கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த ஷார்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீல்டு எதுவும் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. போர்டு வச்சு செக் பண்ணோம் அப்படின்னாவே எந்த செக்ஷனில் ஹீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னாவே இது வந்து சீல்டு ரிமூவ் பண்ணாமே வந்து நம்ம இது வந்து ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ் தான் இது. இந்த டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே எந்த வெப்சைட்டில் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் கேமரா வந்து நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதோட ஓகே இப்போ பாருங்கள் இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதோட சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிவைஸுடைய சாஃப்ட்வேர் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், வேணுங்கிறவங்க போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டூல்ஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது சான்சி கம்பெனி பொறுத்த வரைக்கும் எந்த டூல்ஸ் இருந்தாலும் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இந்த டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஜிப் ஃபைலில் இருக்கிறதுனால நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வந்து ஒரு டூல்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஆகட்டும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கேஜெட் ஏதாவது இருந்தாலும் சரி, எந்த ஒரு டூலாக இருந்தாலும் சரி, நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டிரைவ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த ஜிப் ஃபைலே கொடுத்துட்றாங்க. இந்த டிரைவர்னு இந்த ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டர் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 பீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதே வந்து 64 பீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மை கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா, மை கம்ப்யூட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் சிஸ்டம் டைப்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ், சிஸ்டம் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பீட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 64 பீட், இதை வந்து 64 பீட்டாக இருக்கும். ஒரு சில பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 32 பீட்டாக இருக்கும். இது என்ன வெர்ஷன் டைப்பில் இருக்கோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோடய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 64 பீட் இருக்கிறதுனால நான் வந்து இந்த 64ங்கிற ஆப்ஷன்ஸ் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இதை ரன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ், இந்த டிரைவ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளுடைய இந்த டூல் அதாவது சூப்பர் ஷார்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கனெக்டிவிட்டி ஆகும், கனெக்ட் ஆகும். எந்த ஒரு எரர் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருச்சு, இதை ஃபினிஷ் கொடுத்துடலாம். அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் எல்ஜி ஷார்ட் கேம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த EXE ஃபைல் வந்து நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். இது டபுள் கிளிக் கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ எம் அக்செப்டட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நெக்ஸ்ட் கொடுத்தலாம். இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டுன்னு இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டே ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப்பும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
இதுவும் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செட்டப் ஃபைலும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் இருக்கிற இந்த கேபிள் வந்து நம்ம சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட் கேமரா வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் சைடில் பார்த்திங்கன்னா டைப் சி ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி ஜாக்கில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டே தெரியுது. ரெட் லைட் இது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் ஆகணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இந்த எக்ஸி ஃபைல் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து டபுள் கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் டிகிரி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கலாம், இல்லை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும், இல்லை மல்டி கலரில் வேணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா அப்போ அதாவது உங்களோட பிக்சர் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப் பண்ணிக்கலாம். மேலே கொண்டு வரணும் அப்படின்னா மேலே கொண்டு வந்துக்கலாம், இல்லை டவுன் பண்ணணும் அப்படின்னா டவுனு, லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் வந்து ஒரு ரீசெட்டிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இது மாற்றி ஏதாவது ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க உங்களுக்கு, சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் ஏதாவது தெரியல, எப்படி எந்த செட்டிங்ஸில் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, இந்த ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரீசெட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாங்குவேஜ் வந்து மூணு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, சைனீஸ் லாங்குவேஜும் இன்னொரு லாங்குவேஜ் இங்கிலீஷுங்கிறமும் மூணு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அது அப்படியே இருந்துட்டு போது வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து குயிக் செக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெர்மல் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க, விஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பார்க்குற இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டோவை வேணும் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோவை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ண அப்படின்னு நமக்கு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் ஆகணும் அப்படின்னாலும் இது வந்து கிளிக் பண்ண அப்படின்னு நமக்கு இந்த நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெக்கார்டிங் ஆகிக்கும். அந்த ரெக்கார்டிங் ஆனது இதை கொண்டு நம்ம எப்படி இது ஒர்க் பண்ணோம், எப்படி என்ன ஏதுங்க டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கான்ஃபிகேஷனில் வேணும், என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக இதெல்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா எந்த எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் ஸ்டோரேஜ் ஃபைல் வந்து எந்த செக்ஷனில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக இருக்குது. அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபோல்டரில் நமக்கு ஸ்டோர் ஆகணுமோ அந்த ஃபோல்டரில் வந்து இது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒர்க் ஆகாது, இது வந்து ஜூம் பண்ணிக்கலாம், இது வந்து கான்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து டபுள் லேயராக டபுள் ப்ரெஷராக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் நம்மளோட பிசிபி போர்டு வந்து ஷார்ட் ஆனது தெரியும், பிசிபி லேயராக தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மல் கேமரா வியூ தெரியும். இது ரெண்டுமே வந்து அட்டன் டைமில் ஒரே வியூவில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் வந்து இது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தெர்மல் கேமரா பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிளாக சின்னதாக வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.